ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஊர்காவல் படையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். பொள்ளாச்சியில் ஊர்காவல் படைக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியில் உள்ள தகுதிகளோடமிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் பின்பக்கம் செயல்படும் ஊர்காவல் படை அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ எத்தனாம் தேதி வரைக்கும் தராங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இலவசமாக தான் தராங்க. ஸோ நீ நேரில் போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஊர்காவல் படை அலுவலகத்தில் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அஞ்சுக்கணும் குறைந்தபட்சம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 45 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்கான டிசி, மதிப்பெண் பட்டியல் நகல், ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்ட காவல்துறையின் கீழ் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எழில் குடியிருப்போர் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிவோரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அத்தோடு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.